என் ஆஃபீஸில் ஆஃபீஸ் பையன் ஒரு பையன் வேலை பட்டிருந்தான் காசி அப்படின்னு சொல்லிட்டு. நான் மேலே மாடியில் இருப்பேன், கீழே மேனேஜரு மற்றவங்களுக்கெல்லாம் ரூமு கீழே. ஸோ இன்டர்காமில் தான் ஏதாவது கிட்ட கீழே பேசணும் அப்படின்னு சொன்னால் இன்டர்காமில் தான் கூப்பிட்டு பேசுவேன். அப்போ ஒரு தடவை மேனேஜர் ரூமுக்கு கீழே உங்களுக்கு வந்து இன்டர்காமுக்கு ஃபோன் அடித்தேன். இந்த காசிங்கிற பையன் வந்து ஆஃபீஸ் பாய், எல்லாத்துக்கும் காஃபி டீ வாங்கி கொடுக்குறது மட்டும்தான் ஒரு வேலை, வேறங்க கடைக்கு கீழே போயிட்டு வேணால் போயிட்டு வரோம். இப்போ மேலேருந்து நான் மேனேஜருக்கு ஃபோன் அடித்தேன். இப்போ பார்த்தா இவன் ஃபோன் எடுத்துட்டான், ஹலோ அப்படின்னா. அப்புறம் நான் கேட்டேன், யாருப்பா காசியாக பேசுறது? ஆமாம் சார்னு. எப்போ உனக்கு என்ன வேலை? இல்லை சார் ஆஃபீஸ் பாயின்னு. அது யார், மேனேஜர் ரூம் தானே? ஆமாம். அப்புறம் எதுக்குப்பா அந்த ஃபோன் எடுத்தேன் அப்படின்னு. தப்பு தான் சார் அப்படின்னு வச்சுட்டு போயிட்டான். டேய் டேய்ங்கிறேன், அவன் எங்கே மாடியிலேருந்து எங்கே வந்து தேடி பிடிக்க முடியும்? ஸோ அந்த டைமிங் அவன் சொன்னது வந்து எனக்கு ரொம்ப ஹியூமராக இருந்தது. அது மாதிரி ஹியூமருகை நம்ம வந்து வெளியே வந்து சினிமாவில் கூட நிறைய ஹியூமருகை. சில நேரங்களில் இந்த கிழக்கே போகும் ரயில் படுத்தப்போ எல்லோரும் ரிகல்சர் பார்த்துட்ருக்குறோம். அந்த ராதிகா பூவரசம் பூ பாட்டுக்கு அந்த தூது போ ரயிலே ரயிலேன்னு லைன் வரும்போது அந்த லைனை அப்படியே பின்னால் பேக்ட்ராப்பில் வந்து ட்ரெயின் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி மேட்டுப்பாளையம் அங்கே ட்ரெயின் வர்ற ரயில்வே ட்ராக் வரமா எல்லாமே அப்போ பர்மிஷன் எல்லாம் கொடுத்து எல்லாம் வாங்குறது அதெல்லாம் நிறைய பணம் கட்டணும். அதோட ட்ரெயின் அப்படி போகும்போது இப்படி ராதிகாவை வந்து ஒரு சின்ன மூமெண்ட்டு கொடுக்க சொல்லி சொல்லி பேக்ட்ராப்பில் போகிற மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 4:30 ஆகணுமோ ட்ரெயின் வரும்னு சொல்லிட்டு 2:30 சாப்பிட்டு 2:30-3 பாவம் அந்த பொண்ணு புதுசுங்கிறதுனால அந்த நேரத்தில் ராதிகா புதுசுங்கிறதுனால கொஞ்ச நேரம் கேப்பட்டா ஒரு ரிகல்சர் ரிகல்சர் அப்படிம்பாங்க. உடனே நாகரா போடுவாங்க, ரிகல்சர் பார்ப்பாங்க, தூது போ ரயிலே ரயிலேன்னு டான்ஸ் ஆடிட்டே இருக்கும். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ட்ரெயின் வர்ற வரைக்கும் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. மிஸ்டேக் பண்ணிக்கூடாது, கரெக்டாக ட்ரெயின் ஒரு தடவை மிஸ் பண்ணிட்டோம்னா அப்புறம் நாளைக்கு தான் கஷ்டம், அது இதுன்னெல்லாம் சொல்லி 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 திருப்பி திருப்பி டான்ஸ் ஆட வச்சுட்டே இருந்தோம். அதுக்கப்புறமா வந்து ட்ரெயின் வரும்போது ரெடி, மிஸ் பண்ணிடாத மிஸ் பண்ணிடாத அப்படி இப்படின்னு சொல்லி சொன்னான். ட்ரெயின் பக்கத்தில் வரும்போது நாகரா ஆன் பண்ணாங்க. அது கீனு ட்ரெயின் வந்ததில் இந்த நாகரா சத்தமே கேட்கல, ராதிகா அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கு. டைரக்டர் முழிக்கிறாரு, நாங்கள் என்ன எல்லாருக்குமே தெரியும் அது வந்து அந்த ட்ரெயின் சத்தத்தில் யாருக்குமே எதுவுமே கேட்கல. ராதிகாவும் திருத்தர்னு முழிச்சிட்டுருக்கு. டைரக்டர் நாங்கள்லாம் அப்போ தான் ரியலைஸ் பண்ணுறோம், இந்த ட்ரெயின் வந்தால் இவ்வளோ பக்கத்தில் வரும்போது எவ்வளோ சத்தம் வருது, கொஞ்சம் கூட யோசிக்காமல் அதுக்கப்புறம் எல்லோரும் சைலண்ட்டாக அப்படியே பார்க்குறோம். எல்லாத்துக்குமே சிரிப்பு வந்துருச்சு, என்னென்ன இன்றைக்கி அப்போ அவ்வளோதான் ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டு. அப்புறம் அடுத்த நாள் வந்து வேறு எங்கேயோ தூரமாக ஒரு இடத்துல வச்சுக்கிட்டு அந்த ட்ரெயின் எங்கேயோ லாங் ஷாட்டில் வர்ற மாதிரி அதை கம்போஸ் பண்ணி எடுக்கிற மாதிரி வந்து. ஸோ அது மாதிரி ஹியூமருங்கிறது வந்து நம்ம நிறையா விஷயங்கள் நம்மளை சுற்றி நம்ம கவனிச்சுக்கிட்டே இருந்தாலே நமக்கு நிறையா ஹியூமர்கள் கிடைக்கும். ஸோ எழில் படங்களில் வந்து நிறைய அந்த இவருடைய அது அந்த ஹியூமரை நினச்சி நினச்சி ரசிக்கிற அளவுக்கு எப்போ பார்த்தாலும் சிரிக்கிற அளவுக்கு நம்ம கவுண்டமணி செந்தில் அந்த வாழைப்பழ காமெடி மாதிரி அது எப்போ பார்த்தாலும் எப்போ பார்த்தாலும் திருப்பி திருப்பி ரசிக்கிற அளவுக்கு இருக்கும். ஸோ அந்த ஹியூமர் வந்து இன்னும் அவரை வந்து 50 வருஷம் 75 வருஷம் ஆனாலும் அவருக்கு அந்த பேர் கிடைக்கிற அளவுக்கு கண்டிப்பாக அவர் படங்களை பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதிகமாக பழகினா கூட அவர் வந்து எல்லோரும் எல்லாத்துக்கும் நல்லா பழகிறார் அப்படின்னு சொல்லி கேள்விப்படும்போது அது அவர் மேலே எனக்கு ஒரு மரியாதை. அதனால் அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த தேசிங்கராஜா 2 அந்த டெக்னீஷியன் அந்த ப்ரொடியூசர் எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச்.